வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ்க்கான பெஸ்ட்டு ரிசல்ட் எப்படி எடுக்கிறது, அதை பற்றி டீடெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி டீடெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பவி நியூட்ரிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திற்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வெரிய குழப்பலாம். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் மூலம் வெயிட் லாஸ் பண்ணோம், இல்லை வெயிட் கெயின் பண்ணோம், இல்லை உங்கள் ஸ்கின் க்ளோனஸ்க்காக இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணணும், இல்லை உங்களுடைய டயபெட்டிக் கண்ட்ரோலாக, பிபி கண்ட்ரோலாக, இல்லை வெரிகோஸ் வெயின் கண்ட்ரோலுக்கு வரணும், என்னோடய வெரிகோஸ் வெயின்லேருந்து எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை அலக்கராக இருக்கவங்க இந்த நியூட்ரிஷனாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கணும், இந்த ப்ராடக்ட் எங்கே போய் வாங்கணும், இதை எப்படி சாப்பிடணும், இதை எடுக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் நல்லா கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணாம். இதை பற்றி டீடெயில்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். வாங்க வியூவர்ஸ், வீடியோ குழப்பலாம். வெயிட் லாஸ் பண்ணணும், அதாவது இருக்கிற வெயிட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாமே நான் மெயின்டைன் பண்ணணும்னா, டெய்லி பேஸில் நான் என்ன விதமான உணவுகளை சாப்பிடணும், இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு வெயிட் எப்படி போட்டதுன்னே தெரியலங்க. சில சமையலை பார்த்தனா நான் சோம்பலாக இருப்பேன், சில நேரங்களை பார்த்தனா என்னுடைய வீட்டு வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு பார்க்குறது, என் குழந்தைங்களை பார்க்குறது அப்படின்ட்டு எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குங்க. இதில் எங்கே நான் என்னை பற்றி யோசிக்கிறது, எனக்காக நான் சமைச்சு சாப்பிட்றது, இதுதான் 199 உமன் சொல்கிற மெயின் ரீசனே. ஸோ இப்படி எல்லாருக்காக பார்க்குற நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கேர் எடுத்து பார்க்கணும். ஸோ உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கரெக்டான சமயத்தில் நீங்கள் சாப்பிடனாலும், ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்காதனாலும் உங்கள் பாடியில் இந்த கொழுப்புகள் அதிகமாக தங்கிடுது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படணுமா? கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபேமிலியோட, நம்ம குழந்தைங்களோட என்ஜாயாக பண்ணணும்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம உடல் தடையாக இருக்கா? நம்மளோட குறிக்கோளை நோக்கி ஓடுறதுக்கு நம்மளுடைய உடல் தான் தடையாக இருக்கா? அப்போ அந்த உடலை குறைக்க நம்மளால் முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். அது எப்படி முடியும் அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். எப்படி இந்த உடல் கூடிச்சோ அதை எந்த விரைவாக நம்ம குறைக்க முடியும் அப்படின்றத திங்க் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் தான் இறங்கணும். ஸோ அதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, பலவிதமான உணவுகளை உங்கள் டெய்லி பேஸில் இன்டேக் பண்ணிக்கணும். பலவிதமான உணவுகளை சாப்பிடணுமா? நான் காலையில் எப்பயும் போல் இட்லி தோசை உப்புமா இந்த மாதிரி தானே சாப்பிட்டுட்ருக்கேன், பலவிதமான உணவுகள்னால் எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ இதை நான் சொல்லலைங்க, நியூட்ரில் நிறுவனம், அதாவது இட்சு சாப்ரா அவர் தான் உணவுக்கலை நிபுணர். அவர் என்ன சொல்கிறேன்னா, உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புள் எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாவே அவங்களுடைய கேலரி பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க விதவிதமான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை டெய்லி பேஸில் இன்டேக் பண்ணணும். அப்படி இன்டேக் பண்ணாவே அவங்களுடைய கேலரி எல்லாம் சீக்கிரம் பர்ன் ஆகி அவங்களுடைய வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இட்சன் சாப்பிட சொல்லியிருக்காரு. அதே மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம டெய்லி பேஸில் ஒரு 10 வகையான கீரைகளோ பழங்களையோ நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த ஹெர்பலைஃப் கம்பெனி நமக்கு 10 வகையான கீரை பழங்கள் காய்கறிகள் ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் நமக்காக கொடுத்துருக்காங்க. இதை டெய்லி நம்ம பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஒரு மில்க் ஷேக்காக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துக்கும் போது நம்ம பாடிக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ், மேக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷன் எல்லாமே ஆட் ஆகிறதுனால நம்மளால் குயிக்காக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா கரெக்டான ஃபார்மேட்டில் நமக்கு லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் கிடைக்கிறதுனால நம்ம பாடி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Okay, take care, bye bye, bye viewers.